அக்டோபர் 5, விசுவாச மந்திரம். பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாடிய பின் ஜெபமாலையின் பாடுபட்ட சுரூபத்தை பிடித்து கொண்டு விசுவாச மந்திரத்தை சொல்கிறோம். புண்ணிய ஜீவியத்தின் தொடக்கம், ஞான ஜீவியத்தின் ஆரம்பம். விசுவாசம் திருச்சபையில் ஞான ஸ்நானத்தினால் மக்களாகும் போது முதன் முதல் நமக்கு அளிக்கப்படும் கொடை விசுவாசம். விசுவாசமின்றி நாம் இறைவனுக்கு பிரியப்பட முடியாது. விசுவாசம் பூர்த்தி ஆகும்படி வேதம் சொல்லுகிறதென்ன? நீதிக்காக உள்ளத்தில் விசுவாசிக்கிறோம், ஈடேற்றத்திற்காக வாயினால் அவ்விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். வாய் ஜபத்தை அவமதிக்கும் போலி ஞானிகள் இதை கவனிப்பார்களா? இவ்விதம் விசுவாசம் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பதினால் ஜெபமாலையை தொடங்கும் போதே விசுவாச மந்திரத்தை சொல்வது எவ்வளவு பொருத்தம்? இறைவன் அருகில் வருகிறவன் இறைவன் இருக்கிறார் என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு சன்மானம் அளிக்கிறார் என்றும் விசுவாசிப்பது அவசியம் என்கிறது வேதம். ஆதலின் மூவரு கடவுள் இருக்கிறார் என்றும், எல்லா படைப்புகளுக்கும் அவர் கர்த்தர் என்றும், அவரது வல்லமைக்கும் ஞானத்துக்கும் அளவில்லை என்றும் விசுவாசிக்கிறோம். ஜெபமாலை சொல்ல தொடங்கும் போது நாஸ்திக கம்யூனிசத்தையோ நாம் தான் கடவுள் என்னும் வேதாந்தத்தையோ, கடவுள் இல்லை என்றோ புத்திதான் கடவுள் என்றோ புலம்பும் கழகக்காரர்களுக்கு சவால் விடுகிறோம். இறைவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்பை உணர்ந்து நமது கவலைகளையும் ஏக்கங்களையும் தள்ளி வைக்கிறோம். அவர் பட்சமுள்ள நல்ல தகப்பனார் என்று அறிகிறோம். இவ்விதம் விசுவாச மந்திரத்தில் முதல் பிரிவை சொல்லும் போதே நமது புத்தி பிரகாசத்தினால் மகிழ்கிறது. நமது உள்ளம் பிள்ளைக்குரிய பாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் துள்ளுகிறது. ஜெபமாலை சொல்லும்போது நாம் இறைவனை மறந்து விடுகிறோம் என்று சொல்லுகிறவன் யார்? அல்லது நம் ஏக கர்த்தரும் ஒரே மன பேசுகிறவருமான இயேசு கிறிஸ்துவை தள்ளி வைக்கிறோம் என்று வாய்க்கூசாமல் உளறுகிறவன் யார்? ஜெபமாலை சொல்லும்போது தேவ ரகசியங்களை பற்றி சற்றே சிந்திக்கிறோம். அப்போது என்ன செய்கிறோம்? இயேசுவின் வாழ்க்கையை ஆதி முதல் அந்தம் வரை பணமாய் காண்கிறோம். இதைத்தான் விசுவாச மந்திரம் சுருக்கமாய் சொல்கிறது. ஒரே உண்மையான கடவுளையும் அவர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிய வருவதுதான் நித்திய ஜீவம் என்றது வேத வாசகம். நாம் வேதாகமத்தை புறக்கணிக்கிறோமா? நமது விசுவாசத்தின் ஆதி கர்த்தாவென்றும் அதை சம்பூரணமாக்குகிறவர் என்றும் வேதம் சொல்லும் இயேசுவைத்தானே, இயேசுவின் வாழ்க்கையைத்தானே காட்சி காட்சியாய் காண்கிறோம். தெய்வத்தின் சம்பூரணம் எல்லாம் குடிகொண்டு இருக்கிறவர் என்றும் வேதம் போதிக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தீடுவது தப்பிதமல்ல, அரும் புண்ணியத்திற்கு வழி. கடவுள் நமக்கு விசுவாசத்தை அளித்தபோது நமக்கு பெரும் ஆசீர்வாதத்தை கொடுத்தருளினார். விசுவாசத்தினால் மற்ற மனுமக்களுக்கு மேல் உயர்த்தப்பட்டு தேவ சுபாவத்தை தரிசிக்கவும் அதில் பங்கமடையவும் ஆற்றல் அளித்து மோட்ச சன்மானத்தை சம்பாதிக்கும் சாதனத்தையும் கொடுத்தருளினார். ஆதலால் கண்ணாடியில் கண்டது போல் சிருஷ்டிகளிடத்தில் கடவுளை காணாமல் திரை மறையின்றி பூரண பிரகாசத்தில் அளவில்லா நன்மைத்தனத்தை கண்டு களிப்போம் என்ற நம்பிக்கை நம்மிடம் ஓங்கி வளர்கிறது. விசுவாச மந்திரம் நமக்கு எவ்வளவு அரிய பெரிய காரியங்களை ஊட்டுகிறது! ஜெபமாலையின் துவக்கத்தில் இதை சொல்கிறோம். சரிதை, 9 பத்திநாதருக்கு புனிதர் பட்டம் கொடுக்க அப்போது ஏற்பாடுகள் நடக்கின்றன. அவர் காலம் பெரும் கிளர்ச்சியான காலம். எல்லா இக்கட்டிலும் தேவ தாயிடத்தில் சரணடைவார். அவருக்கு அமலோற்பவ நாயகியின் மேல் அதிக பக்தி. அவர் தானே கன்னித்தாய் ஜென்ம பாவமின்றி உற்பவித்தார் என்பதை விசுவாச சத்தியமாய்
பிரகடனம் செய்தார். உலகில் நடக்கும் எல்லா தப்பறிகளும் அக்கிரமிகளின் அட்டூழியங்களும் ஒரு நிபந்தனையின் மேல் அழிந்துவிடும். அந்த நிபந்தனை விசுவாசிகள் தினந்தோறும் ஜபமாலை சொல்லி வருவதாம் என்றார். அவர் கடைசி நாளில் வியாதியாய் படுத்திருக்கும் போது முன்னையைப் போல் நீண்ட நேரம் ஜபம் செய்ய சக்தி இல்லை. இக்குறையை நீக்க ஒரு வழி கண்டுபிடித்து ஒரு நாள் தன் ஆத்ம குருவானவரிடம் அது சரியா என்று கேட்டார். என்னுடைய சயன அறையில் ஜபமாலையின் 15 தேவ ரகசியங்களையும் படமாய் சித்தரித்து வைத்திருக்கிறேன். ஜபமாக ஒவ்வொன்றையும் சிறிது நேரம் பார்க்கிறேன். உங்களுக்கு விளங்குகிறதா என்றார். அது சரி பரிசுத்த பாப்பரசரே, அவைகளுக்கு நீர் பலன் தாபிக்கவில்லையே என்றார் ஆத்மகுரு. இல்லை இல்லை, அதை கவனியாமல் இருப்பேன் என்று எண்ணினீர்களா என புன்னகை பூத்து பதில் இருத்தார் பாப்பானவர். இவ்விதம் ஜபமாலையின் பரம ரகசியங்களை தியானித்த வண்ணம் அந்த பாப்பாண்டவர் இவ்வுலகை விட்டு சென்றார். இதைவிட பாக்கியமான மரணம் வேண்டுமா? நாம் முன் கண்ட பெரியோர்கள் புனித சாமிநாதரும் முத்தி பேர் பெற்ற ஆலன் ரோட்ஸும் ஜபமாலை பக்தியை பரப்ப முயன்றனர். எனினும் இவர்கள் யாரையும் விட அதிகம் உழைத்தவர் கர்த்தூசியன் சபையை சேர்ந்த டொமினிக் குருவானவர். ஒரு நாள் அவர் ஒரு காட்சி கண்டார். மோட்சம் திறந்தது. மோட்ச சபையில் அனைவரும் வெகு கம்பீரமாக விளங்கினர். வெகு இனிமையாக ஜபமாலையை பாடினர். நம் ஆண்டவளின் நாமத்தை சொல்லும் போதெல்லாம் மோட்சவாசிகள் தலை குனிவதையும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் முழந்தாளிடுவதையும் கவனித்தார். பரிசுத்த ஜபமாலையால் பரலோக பூலோகத்தில் செய்தருளிய நன்மைகளுக்காக நன்றி செலுத்தினார். ஜபமாலை பக்தியை அனுசரிக்கிறவர்களுக்காக மோட்சவாசிகள் வேண்டிக் கொண்டனர். ஜபமாலையை பக்தியாய் சொல்லுகிறவர்கள் மேல் வைக்க நறுமணம் வீசும் மலர்களால் ஆன எண்ணிக்கையில்லா முடிகள் தயாராக இருப்பதையும் கர்த்தூசியர் டொமினிக் கண்டார். அவர்கள் ஜபமாலை செய்யும் ஒவ்வொரு முறையும் மோட்சத்தில் தரிப்பதற்கு ஒரு முடி செய்து கொள்வதையும் தரிசித்தார். ஜபம். ஜபமாலை ராக்கினியே, ஃபாத்திமாவின் பாக்கிய சீலியே, போர்த்துக்கலில் தோண்ட சித்தமாகி எங்கும் அமைதியை நிறுவியவரே, இக்கட்டு வெள்ளத்தில் அமிழ்ந்து கிடக்கும் எங்கள் நாட்டை கடைக்கன் திருப்பி பார்த்தருளும். அதன் மேல் இறங்கி அது கிடக்கும் மடுவிலிருந்து தூக்கி ஞானத்தின் ஒளியையும் ஊக்கத்தின் உறுதியையும் அதற்கு தந்தருளும். உலகிலுள்ள சகல ஜாதி ஜனங்களுக்கும் எங்கள் தேசத்திற்கும் சமாதானத்தை கொடுத்து நாங்கள் யாவரும் உம்மை சமாதானத்தின் அரசு என்று அழைத்து ஆர்ப்பரித்து உம்மை போற்றி புகழ கிருபை செய்தருளும். ஜபமாலை ராக்கினியே, எங்கள் நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாய் இருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாச்சு கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாச்சுக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு ஜெபித்து எந்தவித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். முதலில் தூய ஆவியாரின் அருள் வரங்களை வேண்டி ஜெபிப்போமாக. தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வளரே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர்.
உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உண்மை விசுவாசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதரில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தூய கன்னியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து மூன்று முக்கிய பேறுபலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். தந்தையாம் இறைவனுக்கு மகளாய் இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். Bye.
முதலாம் 10 மணி துளிகளில் வானதூதர் கப்ரியேல் அன்னை மரியாவுக்கு வாழ்த்துரைத்ததை பற்றி தியானிப்போம். அன்னை மரியே, நாங்கள் அனைவரும் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்று எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்துரை செய்யும் அம்மா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இந்த 2:10 துளிகளில் அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்ததை பற்றி தியானிப்போம். அன்னை மரியே, எங்களிடம் அன்பும்
தியாக சிந்தனையும் நிறைந்திருக்க வேண்டுமென்று எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்துரை செய்யும் அம்மா. விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இந்த 3:10 துளிகளில் பெத்லகேமின் மாட்டு தொழுவில் இயேசு பிறந்ததை பற்றி தியானிப்போம். அன்னை மரியே, நாங்கள் அனைவரும் உண்மை வழியான இயேசு கிறிஸ்துவின் பின்னால் செல்ல வேண்டுமென்று எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்துரை செய்யும் அம்மா. விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும், ஆமேன். இந்த 4:10 துளிகளில் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டதை பற்றி தியானிப்போம். அன்னை மரியே, எங்களையே நாங்கள் இயேசுவுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்துரை செய்யும் அம்மா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டரலும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இந்த 5:10 துளிகளில் 12 காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை பற்றி தியானிப்போம். அன்னை மரியே, சாவான பாவத்தால் நாங்கள் என்றும் இயேசுவை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டுமென்று எங்களுக்காக உமது திருமகனிடம் பரிந்துரை செய்யும் அம்மா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். முதன்மை வான தூதரான புனித மிக்கேலே, வான தூதர்களான புனித கப்ரேலே ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். கிருபை தயாபத்து மந்திரம். கிருபை தயாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவேன் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மையே நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியறலும். இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரத்யட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே, பேரின்ப இரக்கமுள்ள கன்னிமாமரியே. ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை மாதாவின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரிசுத்த ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கப்ரேல் என்னும் தூதுவனால் அருள் நிறைந்தவளே என்று துதித்து வணங்கப்பட்ட தூய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய மாதாவென்று எலிசபெத் தம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட அமல உற்பவியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தினால் உம்மை துதிப்பது நலமன்று மறை வல்லுநரான புனித பொனவெந்தூர் சொல்லியபடி துதிக்கப்படுகின்ற உத்தமியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வச்சித வணக்கத்தால் எல்லோரும் சகல நன்மைகளையும் அடைய பண்ணுகிற நல்ல நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்திலுள்ள தேவ தூதருக்கு மேலாக உயர்ந்த வழிபாட்டினால் புகழப்படுகின்ற
புனித சீலியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தை தேவ சந்நிதிக்கு மிகவும் உச்சிதமானதும் சிறப்பு மிக்க பேறு உள்ளதுமாக செய்கின்ற அருள் பூரணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசன் தன் இசை திறமையால் 10 நரம்புள்ள வீணையில் சர்வீஸ்வரனை வாழ்த்துவேன் என்று மேரையாய் ஜபமாலை என்னும் சுத்தமான கருவியால் துதிக்கப்படுகின்ற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேல் புதல்வரின் 150 ராகமுள்ளதாய் அமைந்த ஒரு வாத்தியம் ஜபமாலைக்கு குறிப்பென்று திருச்சபையின் மறைவல்லுநர் தெரிவித்தபடியே அதனால் துதிக்கப்படுகின்ற ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலையை பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் உச்சித கேடயமாக கை கொள்ளும்படி அருளிய தயாபரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியை கொண்டிருப்பவருக்கு ஞான ஒளியாய் விளங்குகின்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துருக்கரை தோற்கடித்து ஜபமாலை பக்தியாயிருந்த உமது தாசரை ரட்சித்தருளிய ஜெயசீலியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகத்துவமான திமிங்கு முனிந்திரனுக்கு ஜபமாலை பக்தியை வளர்க்கும்படி கற்பித்தருளிய கருணையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியால் ஆயிரக்கணக்கான மத போதகரை சத்தியமறையில் சேர்த்த பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலையை எப்போதும் பக்தியுடன் ஓதி வந்த ஒரு பெண்ணின் கணவனை கடினமான அபவிசுவாசத்திலிருந்து திருப்பிய கிருபையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியின் வருத்தத்தை பாராது ஜபமாலை தியானத்திற்கு ஜீவித்திருந்த ஒரு பெண்ணிற்கு ஈராந்து உதவி செய்தருளிய கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சனிக்கிழமை தோறும் உமது நாமத்தை குறித்து உபவாசம் இருந்து ஜபமாலை ஓதின ஒருவனை பாவ தோஷத்தில் மாளாது அருள்புரிந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியோடு இருந்த சிறிமு என்னும் அரசனுடைய சேவகன் ஒருவன் பாவத்தோடு மரித்த போது அற்புதமாய் மீளவும் பிராணனை கொடுத்து பாவத்தை அகற்றி வரும்படி கற்பித்த தயாபரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெஸ்தையர் என்னும் சேவகன் ஒருவன் ஜபமாலை பக்தியால் இருந்தமையால் ஒரு மகா ஆச்சரிய விசேஷத்தை அவனுக்கு பிரத்யட்சியமாய் காண்பித்தருளிய கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்போதும் முழு ஜபமாலை ஓதி வந்தால் பக்தியுள்ள ஒருவனுக்கு பூமுடி சூட்டிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருநாம மகிமைக்காக ஜபமாலை ஓதுகிறவர்களுக்கு பிரசித்தமாய் நலம் புரிந்தருளிய தர்மபூரணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தில் வீழ்ந்த மரித்த ஒரு குழந்தையை உயிர்ப்பித்து ஜபமாலை பக்தியோடு இருந்த அதன் பெற்றோருக்கு ஈந்தருளிய அற்புத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியில் பழகிய ஒரு எளிய இடையனுக்கு பிள்ளைகள் மூவரை சதி மரணத்திலிருந்து விலக்கி ரட்சித்த கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியோடு இருந்த தரித்திரனுடைய 2 வாழ பெண்களுக்கு உமது விலைபெற்ற பாதரட்சைகளை கழற்றி கொடுத்து உதவின ராஜேஸ்வரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தோடு இருந்த ஒரு விதவையின் பெண் பிள்ளைகள் இருவருக்கு தரிசனையாகி அவர்களுக்கு பூமுடி புனைந்தருளிய சுயிர்த செல்வியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது ஜபமாலை வரத்தினால் உலகத்தில் அநேக அற்புதங்களை இயற்றிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு ஜபமாலையை தியானிப்போருக்கு அருள் புரியும்படி தயாள சித்தமாய் காத்தருளுகின்ற ஊரணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் பரலோக நாட்டை அடைய ஒரு ஏணியாக காண்பித்தருளிய பரமநாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சந்நியாச இல்லங்களிலும் கண்ணீர் மடங்களிலும் எப்போதும் இச்சபத்தினால் உம்மை துதிப்பதால் உமது சலுகையை அடைய செய்கிற உத்தம விரக்தியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியுள்ளோர் குடும்பங்களில் ஜபமாலை ஊதி உம்மை பிரார்த்தித்து தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற பலன்களை பெற செய்கிற ஞான சஞ்சிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுடைய நன்மார்க்கமாகிய ஜபமாலையை தந்தருளிய சுவிர்த சீலியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல தேவ ரகசியங்களையும் சம்பூர்ணமாய் கொண்டிருக்கிற ஜபமாலையை தந்த ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்களுடைய நம்பிக்கையாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களுடைய தியானமாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலருடைய ஆதாரமாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுடைய ஜெயசீலியாகிய
ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல மோட்சவாசிகளுடைய ராக்னியுமாகிய ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்வரனுடைய செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தவர்களும் சுவாமி, உலகின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்வரனுடைய செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் சுவாமி, உலகின் பாவங்களை போக்கும் சர்வீஸ்வரனுடைய செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராயிருக்கத்தக்கதாக பரிசுத்த ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபிப்போமாக. அனந்த தயவுள்ள சர்வீஸ்ரா, முக்தி பேறு பெற்றவளும் நித்திய கன்னிகையுமாயிருக்கிற அமலோற்ப மரியாயே, ஜபமாலை மாதா என்கிற திருநாமத்தால் குறித்து பக்தியோடு ஜபித்து அவளுடைய பாதுகாவலை அடைய விரும்புகிற எங்கள் மேல் கிருபை கூர்ந்தலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். மங்களம் மங்களம் புனித ஜெபமாலை மாதாவே, எசேக்கியேல் என்னும் இறைவாக்குனர் காட்சியாய் கண்ட மனு உருவத்தின் குறிப்பினால் உமது மகிழ்ச்சியான மகிமையின் மறைபொருள் காணப்படுவதால் உம்முடைய ஆத்ம சரீரத்தின் பரிசுத்தனமாகிய ஏழு ஆனந்த மகிமைகளும் வெளியாகின்றதாமே. நீர் அடைந்த இவ்வித மேன்மையான மகிமைகளை நாங்கள் ஜெபமாலை தியானத்தில் சிந்தித்து அவைகளை பக்தியோடு தியானித்து பலனடையும்படி எங்களுக்காக பிரார்த்தித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மங்களம் மங்களம் புனித ஜபமாலை மாதாவே, எசேக்கியேல் என்னும் இறைவாக்குனர் காட்சியை கண்ட இடத்தின் குறிப்பினால் உமது வியாகுலத்தின் மறைபொருள் காணப்படுவதால் நீர் உமது திருக்குமாரனுடைய ஜீவிய காலத்தில் அனுபவித்த சொல்லறிய மனக்லேசம் பிரத்யட்சமாகின்றதாமே. நாங்கள் எங்கள் இரட்சகருடைய பீடை மரணத்தின் துக்க நிகழ்ச்சிகளை இச்சவமாலை தியானத்தால் சிந்தித்து உமது வியாகுலத்தில் பங்குபேறு அடையும்படி எங்களுக்காக பிரார்த்தித்து கொள்ளும். விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மங்களம் மங்களம் புனித ஜபமாலை மாதாவே, எசேக்கியேல் என்னும் இறைவாக்குனர் காட்சியாக கண்ட சிங்கத்தினதும் ராசாளி பட்சினதும் குறிப்பினால் நீர் சரீரத்தோடு மோட்ச பரம ஆனந்தம் அடைந்த மறைபொருள் பிரதேட்சியமாகின்றதாமே. குறித்த மோட்ச சிம்மாசனத்தை சூழ்ந்திருந்த நாலுவித ஜீவ பிராணிகளைப் போல நாங்களும் திருத்துவத்தின் பக்தி ராசனமாகிய உம்மை சூழ்ந்து ஜபமாலை தியானத்தால் கீர்த்தனை புரிந்து பேரின்ப பாக்கியத்தை அடையும்படி எங்களுக்காக பிரார்த்தித்து கொள்ளும். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.